வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிகளில் வந்துட்டு நிறைய முறை இந்த மூட்டு வலிகள் பற்றி பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மூட்டு வலிக்கான ஒரு கம்ப்ளீட் கியூர்ன்றது பல பேருக்கு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி மூட்டு வலி பற்றி பேசலாம் மேம். ஓகே, இப்போது மூட்டு வலிக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் வந்து ஏன் கிடைக்கிறது இல்லை? நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் திரும்பவும் அந்த மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்திற்கும் நம்ம உடலில் வந்து சேரக்கூடிய கழிவுகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், மறுபடியும் வந்துட்டு நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வியாதியும் நமக்கு வராது. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப லைஃப் ஸ்டைல், இப்போ எப்பவுமே வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஸோ அதுக்கேற்றாற்போல் நம்ம வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த வலிகள் வந்துட்டு வாழ்நாள் முழுதும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ பொதுவாகவே நமக்கு உடலில் வந்துட்டு வரக்கூடிய வியாதிகள் அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து உடலில் சேரக்கூடிய கழிவுகள் ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அதான் சித்த மருத்துவத்தில் இது வந்து வாதம், பித்தம், கபம் இது மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சித்த மருத்துவத்தில் வந்துட்டு இந்த மூட்டு வலிகள், அதாவது கீழ்வாயு, ஆமாவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வரத்துக்கு முக்கிய காரணம் வந்துட்டு வாதம், பித்தம், கபம் தன்னிலை விட்டு அதிகமாக ஆகிறதுனாலையும் இல்லை தன்னிலை விட்டு குறைவாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மூட்டு வலிகள் வந்துட்டு 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து ஜென்ரலாக வந்து வரும். ஏன்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால இம்பேலன்ஸ்னால நமக்கு எலும்புகள் தேய்மானத்தினால நமக்கு அந்த வலிகள் ஏற்படும். இது வந்து ஜென்ரலாகவே காமனாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நேச்சுரலாக நம்மளோட இயற்கையான ஒரு உடல் சூழ்நிலையினால நமக்கு அந்த வியாதிகள் வருது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா வயதினருக்கும் வரத்துக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுறதுனாலையும் அதோட நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம குறைச்சிக்கிட்டோம். நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து எந்த மாதிரி எடுக்கிறோம், ஆரோக்கியமான உணவு எடுக்கிறோமா, அதுவும் வந்து நம்ம உணவு எடுக்கும் பொழுது உணவை வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அந்த காலத்தில் யாருமே சொல்லியிருப்பாங்க, சாப்பிடும் போது வந்து பேசக்கூடாது, உணவில் வந்து சாப்பிடும் போது கவனம் அதில் இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த உணவில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல பொறுமையாக மென்று சவிச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கைக்குத்தல் அரிசியிலிருந்து கீரை காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு இயற்கையான எந்த ஒரு ரசாயன பொருட்கள் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பாடியோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றாட வேலைகள் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மேனுவலாகவே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ உணவும் சரி நம்மளோட உழைப்பும் சரி சமமாக இருந்துச்சு. அதனால் பிரச்சனைகள் எல்லாமே அந்த காலத்தில் கம்மியாக இருந்தது. இப்போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் இப்போ வந்து புக்கில் வந்துட்டு இந்த வயதிற்கு மேற்பட்டு தான் இந்த வியாதிகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வியாதிகள் எல்லாமே அந்த வயதுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னா ஒன்றுமேல நம்ம சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போது பேசிக்காக வந்துட்டு இந்த மூட்டுகளுக்கு வந்துட்டு வலிகள் வந்து முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகலை. இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு குடலில் வந்து அசைவுகள் ஏற்படணும். இப்போ காலையில் நம்ம ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் அன் அவராது ஆகும் நம்மளோட வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாமே அசைகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மோஷன் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இப்போ ரொம்ப நம்ம லேட்டாக எழுந்துக்கும் போது இல்லை லைஃப் ஸ்டைல்னால நமக்கு வேகமாக போகும்போது என்னாகும் அப்படின்னா யாரும் ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து பாஸ் பண்ணுறதில்ல. அப்போது அந்த கழிவுகள் எல்லாமே உடலில் தங்கி அந்த டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வாதமாக மாறும். அப்போது வாத நோயாக மாறும்பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது. மூட்டுகளுக்கு வந்துட்டு எந்த ஸ்டேஜ்லாம் வலி அதிகமாக இருக்குன்னா ஒன்ஸ் வந்து நமக்கு மூட்டுகளில் செயல்பாடுகளே இல்லை அப்படின்னாலும் இல்லை அந்த மூட்டுகளில் வந்துட்டு நிறைய செயல்பாடு இருந்தாலும் நமக்கு வலிகள் ஏற்படும். ரெண்டு கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு மூட்டுகள் அசைவுகள் கொடுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட பிளட் சர்க்குலேஷனும் அதே மாதிரி
நரம்புகள் தசைகள் எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி சத்து குறைபாடு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து நியூட்ரிஷியஸான டயட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனாலேயும் நமக்கு டெஃபிஷியன்சினாலேயும் வலிகள் ஏற்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து கால்சியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்து வந்து நம்ம கால்சியம் டயட்டாக எடுத்தோம் அப்படின்னாலும் அப்சார்ப்ஷன் நடக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து இங்கே மருத்துவமனைக்கு வந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஹெல்த்தியான டயட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஷெட்யூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறோம், டைமுக்கு சாப்பிட்றோம், ஆனால் எங்களோட பாடி வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. என்ன காரணம்? நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ளே போட்டுறோம், பட் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், லிவரோட மெட்டபாலிசம், உள்ளே இருக்கிற எல்லா வயிற்றுப்பகுதியிலும் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே அப்சார்ப்ஷன் நடக்காது. அதாவது நம்ம போடுற சத்துக்கள் எல்லாமே உடல் வந்து உரியாது. என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக வந்து மோஷனில் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுதும் நமக்கு இந்த பெயின்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா உடலுக்கு கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிவரில் வந்துட்டு நமக்கு நிறைய மெட்டபாலிசம் நடக்கும். லிவரில் வந்துட்டு டாக்ஸின் இருந்தது, அதோடய செயல்பாடுகள் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த டயட் எடுத்தாலும் சரி, இல்லை மருந்துகளாக இருந்தாலும் சரி, அப்சார்ப்ஷன் வந்து நடக்காது. அதனால தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆரம்ப காலத்திலேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மருந்துகள் கொடுக்கும்போது நார்மலாக வந்து மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாக வந்துட்டு நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட உணவில் வந்து நார் சத்து உள்ள பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி கால்சியம் சத்து வந்து கம்மியாக இருக்குது, இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குனால நிறைய மாத்திரைகள் நிறைய பேர் எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இப்போ மோஸ்ட்டாக வந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து போன்ஸில் வந்து கால்சியம் டெபாசிட் ஆகிடும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எக்ஸஸாக வந்துட்டு கால்சியம் டெபாசிட் ஆகுறதுனால ஒரு சின்ன க்ரோத் வந்து அவங்களுக்கு போன் ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னா மாத்திரைகள் வாங்கி போடுறத தவிர்த்துட்டு நம்மளோட உணவு முறையிலே நம்ம கொண்டு வர முடியும். என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கலாம்னா சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பிரண்டை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து பிரண்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தானிய உணவுகள், இப்போ வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் அரிசியை தவிர நம்ம எந்த தானிய வகைகளும் எடுக்கிறதில்ல. ஸோ தானிய வகைகளில் எல்லா விதமான கால்சியம்ஸும் இருக்குது. அந்த உணவில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கால்சியம் நடக்கும். என்னென்ன தானியங்கள்னால் கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரவாளி, சாமை அரிசி, வரகு அரிசி, இந்த மாதிரியான உணவுகளில் நம்ம அன்றாடம் எடுக்கும் பொழுது கால்சியம் மெட்டபாலிசம் நமக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாதமும் நல்லாவே இந்த உணவு முறைகள் எடுக்கும் பொழுது நல்லா குறைய ஆரம்பிக்கும், போன்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்னும் பல விஷயங்கள் மூட்டுவலி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மூட்டுவலி எதனால் வருதுன்னு டாக்டர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதாமா, நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான்மா கேட்கணும். உங்களோட வயசு என்னம்மா? என் வயசு 42 மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேடம், எனக்கு வந்து ஒரு 10-15 நாள் அந்த ரைட் சைடில் அடி வயிறு வலிச்சுருக்கு மேடம். சரிங்கம்மா. அப்புறம் வலிக்குது, அப்புறம் காலையில் தூங்கி எழுந்தோடனே அந்த ரைட் சைடு முட்டி வந்து சுளிய சுளின்னு வலிக்குது, ஒரு ஸ்டெப்புனா ஏற முடியல, பயங்கரமாக வலிக்குது. அப்புறம் இந்த கை வேறு மட்டும் லைட்டாக வீக்கமாக இருக்குது, அப்புறம் போக சரியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த வலி எதனால் வருதுன்னு தெரியல மேடம். அதுக்கு என்ன தீர்வு, என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலான்றதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா. அப்போ வீக்கம் வந்து கையிலையும் இருக்குங்களா? ஆ, கை விரலில் இருக்கு மேடம். ஓகே, ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைடு. உங்களுக்கு இடது பரம் நார்மலாக இருக்கா? அதாவது இடதுபுறம் அடி வயிறு வந்து வலிக்குது, ஆனா வலது மூட்டு வந்து ஒன் சைடா சுளி சுளின்னு வலிக்குது. சரிம்மா. உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குங்களா? மலச்சிக்கல்னா இல்ல மேடம், ஒன் டைம் போயிறேன் டெய்லி. சரிம்மா. உங்களுக்கு வந்து நீர்முள்ளி அப்படின்னு ஒரு மூலிகை வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். தொடர்ந்து வந்து கஷாயம் மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கலாம். அந்த மூலிகை வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா வந்துட்டு ஒரு 20-50 ml வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த வீக்கம் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும், அதே மாதிரி வலிகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு முறை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறது நியர்பை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உணவில் வந்துட்டு உப்பு சுவை வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. ஒரு 7 நாட்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சப்போஸ் இதில் க்யூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷன் வந்து மருத்துவர்கிட்ட நேரில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னம்மா? லதா மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் ஏஜ்? ஏஜ் 39 மேடம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங். கை விரல் கால் உடம்பு எல்லாமே இழுக்குது மேடம். இது ரொம்ப நாளாக மைல்டாக இருந்துச்சு. சரி, 1 வருஷமா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இது 1 வீக்ல வந்து வலி ரொம்ப பொறுக்க முடியல, நைட்டு தூங்கவே முடியல, கை காலெல்லாம் பிடிச்சி அப்படியே இழுக்குது, ஷோல்டர்ல விரல் ஒரு விரல் இனுக்குள்ளேயும் இழுக்குது. வலி என்னால சொல்லவே முடியல மேடம், வலி ரொம்ப இருக்கு எனக்கு. மோஷன் எப்படி இருக்கு மேடம்? மோஷன் எப்படி இருக்கு? மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் இருக்குதா மேடம். அதுக்கு தினம் கடுத்த நான் பொடி எடுத்துட்டு தான் இருக்கேன், ரிலீஃபா போயிடுது. எடுத்து மோஷன் ஃப்ரீயா இருக்கா? உங்களுக்கு வலிகள் குறைஞ்ச மாதிரி இருக்கா? இல்ல மேடம், வலி குறையவே இல்லை. இப்போ 4 நாளா தொடர்ந்து 24 மணி நேரம் வலி இருந்துட்டே இருக்கு, தூங்கவே முடியல. நைட்ல சுடுதண்ணி வச்சு வச்சு அடிக்கடி ஊத்திட்டு ஒரு 1 ஹவர் தூங்கினா திரும்ப சுடுதண்ணி வச்சு ஊத்திட்டு தூங்குறேன். சரிம்மா. ஸோ மோஸ்ட்டாக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாதம் சம்மந்தப்பட்ட நோய் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து நம்ம மோஷன் வழியாக தான் வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த கடுக்காய் வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வந்துட்டு நீங்கள் முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு 3 to 6 மந்த்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஜாயின்ஸில் எல்லாமே வந்து வாதம் போய் தங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ் நம்ம மூலிகை மருந்துகள் கொண்டு கஷாயம் அதுக்கப்புறம் நிறைய மாத்திரைகள்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வலிகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நொச்சி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நொச்சி இலை வந்து நமக்கு சளி மட்டும் அப்படின்னு கிடையாது, மூலிகையோட மருத்துவ குணம் வந்துட்டு நிறைய வந்து உபயோகம் வந்து எல்லா வியாதிகளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நொச்சி இலை வந்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு காலையில் 30 ml நைட்டு 30 ml எடுத்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு வலிகள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டி நகரில் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அபிபுல்லா ரோடில். நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாமா. நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு உரிய மருந்துகளும் வர்ம சிகிச்சையும் மேற்கொண்டோன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாம். இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்க அம்மாக்காக கேட்கணும் மேடம். அவங்களோட வயசு என்னமா? அவங்களுக்கு வயசு வந்து 54. ஓகே, உங்களோட சந்தேகம் என்னமா? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாக்கு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி ஆர்ஜிஆர்ல வந்து முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம் டாக்டர், முட்டி வலிக்காக பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம், இப்போ அவங்களுக்கு சரியாயிடுச்சு டாக்டர். சரிங்கம்மா. இப்போ வந்து அவங்க வந்து கண்டினியூஸா வந்து தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். அப்புறம் மோஷன் கம்ப்ளைண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, ஓகே. நல்லா தூங்குறாங்களா? சரிம்மா. ஸோ மோஸ்ட்டாக செரிமானம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே நமக்கு மூட்டுகளில் வலிகளும் ஏற்படும். அதே மாதிரி தலைவலியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம உடலில் வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தலைவலி வந்து ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தலைவலி அப்படின்னு சொல்லிட்டா தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண வந்துட்டு நமக்கு உடம்புல ஒரு மலச்சிக்கல் இருந்தாலும் சரி, அஜீரணம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம உடலுக்கு வந்து தண்ணியோட அளவு, நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படும். ஸோ அதோட அளவு நம்ம தண்ணி கம்மியாக குடித்தோம் அப்படின்னாலும் தலைவலிக்கும், தூக்கம் சரியில்லாம் தலைவலிக்கும், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ தலைவலி அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் வந்துட்டு என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே தலைவலிகள் நார்மலுக்கு வந்துடும். ஸோ இப்போது வந்து மலச்சிக்கலுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா திரிபலா சூரணம், அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்த ஒரு மூலிகையோட கலவை தான் திரிபலா சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணிவிட்டு
ஐந்து கிராம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா கொடுங்க. அப்போ இன்னும் நல்ல ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு ஃபுல்லாக ஜீரணம் ஆகிறதுக்கு இரண்டு மணி நேரம் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே வந்து மாத்திரைகளோ இல்லை மோஷன் போகிறதுக்கு மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உணவோடு சேர்ந்து இந்த மருந்துகளும் ஒரு மாதிரி வயிறு வலியோடு அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செரிமானமும் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்ம மலம் வந்து ஈஸியாக கழிகிற மாத்திரைகள் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அது கூட வந்துட்டு நைட்டு தூங்கும் பொழுதும் ஒரு டம்ளர் வந்து வெந்நீர் குடிக்கணும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு 100 ml வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும். அப்போ தான் நம்மளோட குடல்கள் எல்லாமே அசைவ ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட குடல்கள் வந்து அசைஞ்சால் மட்டும்தான் மோஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய கொடுக்கணும், தண்ணியும் நிறைய குடிக்கணும். இப்போ தலைவலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு மூலிகையும் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து திரி கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தலையில் என்ன விதமான பிரச்சனையினால் நமக்கு வந்து தலைவலிகள் இருந்தாலும் இந்த மூன்று மூலிகையும் நல்லாவே கேட்கும். ஸோ நைட்டு வந்து இந்த மூன்று மூலிகையும் பொடி பண்ணி கொடுங்க. காலையிலையும் வந்துட்டு இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து 3 கிராம் கொடுத்தா போதும். உணவுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே வாங்க, தலைவலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தலைக்கு வந்து நமக்கு தலையில் வந்து தண்ணி சேராமல் பார்த்துக்கிறது அவசியம். நிறைய பேர் வந்துட்டு வேர்வையோடு தலை குளிப்பாங்க, இல்லைன்னா தலை குளிச்சுட்டு சரியாக தலையை துவட்டாமல் இருக்கிறது, அதே மாதிரி உடலில் வந்துட்டு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு தலைவலி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி சுக்கு வந்து 10 மாதிரி போடலாம். சுக்கு பொடி இருக்கு இல்லையா, மற்ற தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணி 10 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தலையில் வந்து நீர் கோர்த்திருந்தாலும் அதுவும் நல்லா இதை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விபூதி வந்து போடலாம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை இன்றைய காலகட்டத்திலும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, குளித்து முடிச்சுட்டு வந்தவுடனே விபூதியை வந்துட்டு நெற்றியில் வந்து அப்படியே பட்டை மாதிரி போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கடவுளோட பக்தியும் ஒரு காரணம், இன்னொன்று வந்துட்டு தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே இந்த விபூதி வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து வேது பிடிக்கலாம், அதாவது ஆவி பிடிக்கிறது, ஏதாவது மூலிகை தைலங்கள் இல்லைனா வந்துட்டு மஞ்சள் தூள் கூட சிம்பிளாக போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய தலைவலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதில் கியூர் ஆகலைனா ஒரு முறை டாக்டர் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 1 மந்த்லேயே இது சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வளர்மடி மேடம், திருவண்ணாமலையிலேருந்து பேசிக்கா பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் ஏஜ் என்னம்மா? 45 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வயது 45 மேடம். சரிங்கம்மா. நான் மூட்டு வலி பிரச்சனை வந்து ஒரு 2 வருஷமாவே இருக்கு. சரிம்மா. வெயிட் அதிகமா இருக்கிறதால வந்து மூட்டுல தூரம் நடந்தா அப்படினாலே கொஞ்சம் வீக்கம் அதிகமாயிடுது மேடம். ஓகேம்மா, வெயிட் ரொம்ப எக்ஸசிவா இருக்கீங்களா? எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? ஆமா ஆமா மேடம், ஒரு 85 அது மாதிரி இருக்கு மேடம். ஓகே, ஏன் வெயிட் அதிகமா இருக்கு? ஹார்மோன் பிரச்சனை இருக்கா? அது தெரியல மேடம், ஆனால் வெயிட் அதிகமா இருந்ததால நடந்தா மூட்டு மட்டும் வீங்கிடுது மேடம் கொஞ்சம். ஓகேம்மா, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? சரிம்மா. ஸோ மோஸ்ட்டாக வந்து எதனால வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க, அதாவது மாதவிடாய் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு, அப்போ வந்து வேற ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு முறை ரெகுலர் பிளட் டெஸ்ட் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. தைராய்ட் ப்ரொஃபைலோடு சேர்ந்து ஒரு ரெகுலர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது அவசியம். ஏன் வந்து வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பாடி வெயிட் வந்து நம்ம தாங்கிறது நம்மளோட மூட்டுகளில் தான். ஸோ ஓவர் வெயிட்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கம் வந்து காணப்படுது. ஸோ மூட்டுகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் உடல் வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே மூட்டு வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பேசிக்காக உங்களோட டயட் ஷெட்யூல் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கணும். அரிசி சார்ந்த உணவு எடுத்தீங்க அப்படின்னாலும் குக்கர் ரைஸ் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு கொள்ளு வேக வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதோட ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி உப்பு சுவை வந்துட்டு பாதியாக குறைக்கணும். ஏன்னா நம்மளோட யாருமே வந்து இப்போ வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரியான வேலைகள் செய்கிறதில்ல. ஸோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாம் உடல்லையே தங்கிடுது.
ஸோ அதனால் உப்பும் வந்து பாதியாகவே குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். அன்றாடம் வந்து டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் மாதிரி போகணும், இல்லைனா வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணாலே எந்த வித எக்ஸசைஸும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஹார்மோன்கள் வந்து நார்மலாக எல்லா ஹார்மோன்ஸும் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மூட்டுக்கு வந்து நீங்கள் வெளிப்புறமாக வந்து புதினா இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். புதினா வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி அது கூட பூங்கற்பூரம் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு 10 மாதிரி போடுங்க, வீக்கம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கறது அவசியம், இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும், நீ பெயினும் அதே மாதிரி குறையும். சப்போஸ் இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேலூரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் ஷெட்யூலுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட் செக் பண்ணிக்கலாம். 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு 2-3 kgs வரட்டும் நல்லா வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே வெயிட் வந்து நார்மலாக குறைய ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு 3-6 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, வெயிட் நல்லாவே குறைஞ்சிச்சின்னா வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? சொல்லுங்க. அம்மா, உங்க கேள்வி என்னம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? ஓகேம்மா, எந்த இடத்துல வலி இருக்கு? சரிம்மா, வலி எப்பவுமே இருக்கா இல்ல வலி வந்து விட்டு விட்டு வருதுங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களாம்மா? ரொம்ப வலிக்குது. ஹலோ அம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஸ்கேன் போய் போட்டு பார்த்தோம், ஏன் சின்ன நீர் கட்டி மாதிரி ஒன்று வருது அப்படின்னாங்க. சரிம்மா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி பக்கம் முதுகு சைடு வலியான வலி. ஓகேம்மா, கர்ப்பப்பையில நீர் கட்டி தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு, முதுகு வலி இருக்கதனால அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க, பிற்பக்க வலி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏஜ்னாலயும் நமக்கு முதுகுல வந்து வலிகள் ஏற்படலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடாக கூட அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்டாக இருக்குது, இல்லை வந்துட்டு நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு முதுகில் வந்துட்டு ப்ரெஷர்னாலேயே நமக்கு பேக் பெயின் இருக்கும். ஸோ வெறும் நீர் கட்டிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது நம்மளோட மருத்துவத்திலே நம்ம ஈஸியாக கரைச்சிடலாம். நார்கட்டி இருக்கா, அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் நீர்கட்டிகளுக்கும் இந்த இடுப்பு வலிக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு பரங்கிப்பட்டை, அசோக மரப்பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது மூணு மூலிகையும் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி கஷாயம் மாதிரி போட்டு எடுங்க, நீர்கட்டிகள் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இடுப்பு வலியும் இந்த மூலிகையிலும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்துட்டு வெளியில் வந்து ஒத்தடம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி சுக்கு 10 போடலாம், சுக்கு பொடி பண்ணிட்டு நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி அதுவும் நீங்கள் 10 மாதிரி போட்டிங்கன்னா வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உணவில் வந்துட்டு நிறைய கால்சியம் சத்து உள்ள உணவை எடுத்துக்கணும். நவதானியங்கள், எள்ளு உருண்டை, இல்லை எள்ளை வந்து பொடி பண்ணி பனை வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுங்க, போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கும்போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணி, நம்ம இன்டர்னலாக நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியோட அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க?
வந்து மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதிகமா மூச்சு வாங்க. சரிமா, உடல் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கா உங்களுக்கு? ஹீட்டா இருக்கு. சரி, ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் வந்து நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இன்றைய கிளைமேட்க்கு வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம என்ன தான் வந்துட்டு யூரின் மோஷன் வந்து ஃப்ரீயாக தான் போகுது. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு யூரின்லாம் பிரச்சனையே இல்லை, மோஷன்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. பட் நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாதம் பித்தம் கப நாடி வந்து நமக்கு இம்பேலன்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாது. இப்போது பேதிக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது தான் தெரியும் நம்ம வயிற்று பகுதியில் எந்த அளவுக்கு வந்து கழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த வீசிங், ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லை சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பாடி வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது பாடியை வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த கோலான் தெரப்பி அப்படின்னு நம்ம மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாடி வந்து ஃபுல்லாகவே கிளென்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம பாடி ஃபஸ்ட் நம்ம கிளென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மூலமா திரும்பவும் கழிவுகள் சேரும். ஸோ அதுக்கு அது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம், பாடியை வந்துட்டு நார்மலாக வச்சுக்கிட்டோம், அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் இருக்காது. மோஸ்ட்டாக நமக்கு சளி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே வந்து ஸ்வாலோ பண்ணுற பழக்கம் இருக்காது. அது சளி வந்து நம்ம தெரியாமல் உள்ளே விழுங்கிடுவோம் இல்லையா. ஸோ அது என்னாகும் அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் வந்து அது அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு அதனாலையும் இந்த சளி தொந்தரவுகள் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ப்ரொலாங்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்டெஸ்டைனல் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதுவும் வரதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். ஸோ நீங்கள் மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஜாதிக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஜாதிக்காய் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுங்க. ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா அதிகமாக வந்து எக்ஸஸாக மோஷன் போகும். ஸோ நீங்களே வந்து அந்த டோசேஜை வந்து எப்படி இருக்குது உங்கள் உடல் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்களே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாதிக்காய் எடுக்கும்பொழுது பாடி வந்து நல்லா ஒரு 100% கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திப்பிலி. திப்பிலிங்கிற மூலிகை வந்துட்டு இலைப்பு நோய், அதாவது இந்த வீசிங் ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. ஸோ நீங்கள் திப்பிலியை வந்து நல்லா பொடி பண்ணி அது கூட வந்துட்டு பனைவெல்லம் மிக்ஸ் பண்ணி 5 கிராம் காலையிலையும் நைட்டும் வந்துட்டு நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 3 மாத காலம் இல்லைன்னா 6 மாத காலம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து நல்லாவே எங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாடியில் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடல் வந்து உஷ்ணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சளி தொந்தரவுகள் இருக்கும். சளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தலை குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி எப்படி தலை குளிக்கிறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒரு 3 வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் தலை குளிக்கும் போது அதே மாதிரி தொந்தரவுகள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 வீக்ஸ் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொந்தரவுகள் வந்து க்யூர் ஆகிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இதில் உங்களுக்கு 100% க்யூர் கிடைக்கல, ஒரு 80% தான் இருக்குது, திரும்பவும் டஸ்ட்டு பட்டா அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொன்னால் அஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இம்யூனிட்டினை வந்து நம்ம டெவலப் பண்ணுற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? வசந்தி, திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே வசந்தி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? 56 ஆகுது மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு மூட்டு வலி பிரச்சனை ஒரு 5 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்தா அப்படியே கால் நீட்டி மடக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிம்மா. மோஷன் ப்ராப்ளம் வேற இருக்கு மேடம். 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை அப்படிதான் போறாங்க. சரிம்மா. சோ இப்போ வந்துட்டு மூட்டுகளில் மட்டும் வலி இருக்கா, வேற எந்த ஜாயிண்ட்லயும் வலி இருக்கா உங்களுக்கு? எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கு மேம். ஷோல்டர்லயும் வலி இருக்குன்னு சொல்றாங்க. வலி இருக்கு. சோ பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ணல. சரி. ஸோ இப்போ ஒரு முறை ரொட்டீன் பிளட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலாக லிவரோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா, இல்லை வந்து முடக்குவாதம் அப்புறம் தொந்தரவுகள் இருக்கா, இல்லை வேற என்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறை ஒரு ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நமக்கு ரொட்டீனாக ஒரு பாடி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கேன் பரிசோதனையும் செய்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து ஒவ்வொரு மூட்டிலும் வலி இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நமக்கு வாதம் வந்து மேலோங்கி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. மோஸ்ட்டாக மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு காரணம். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த வாதம் எல்லாமே நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு அன்றாட உணவில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை எடுத்துக்கலாம். முளைக்கீரை எடுக்கும்பொழுது மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து முளைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கருணைக்கிழங்கு எடுத்துக்கணும். கருணைக்கிழங்கு எடுக்கும்பொழுதும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இந்த வாதம் எல்லாமே குறையிறதுக்கு முடக்கற்றான் கீரை இல்லை வாத நாராயணன் இலை இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு பொடி பண்ணி 5 கிராம் காலையிலையும் நைட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க, நல்லா வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்டங்கத்திரி இலை, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ கிடைக்கும். அது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் பூங்கருப்புரம் ஆட் பண்ணி சுக்குத்தூள் ஆட் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போட்டிங்கன்னா நல்ல வலிகள் குறையும். அதே மாதிரி வீக்கமும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட சுடுதண்ணி வச்சு ஒத்தணும். பொதுவாகவே வந்து நம்ம உடலில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் சரி சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கும்பொழுது நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டமும் நார்மலுக்கு வந்துடும். இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேலூரில் ஆஜார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து முறையான ட்ரீட்மெண்ட் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வர்ம சிகிச்சையும் ஒரு 5 சிட்டிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கியூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் கீதா மேடம். எங்கிருந்து கூப்பிடுறீங்க கீதா? தவரூபத்திலேருந்து வேலூர் மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் குழந்தைக்கோசம் கேட்கணும் மேடம். ஓகேம்மா. பாப்பாவோட வயசு என்னம்மா? பாப்பா வயசு 7. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குழந்தைக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. 5 வயசுல வந்து ஜுரம் வந்தது. ஜுரம் வந்த உடனே கண்ணு திடீர்னு பெருசாகிவிட்டது. பெருசாகிட்டு சிஎம்சில போனா தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தோம். சரிமா. பண்ணிருக்குன்னு சொல்ல அவங்க மாசம் மாசம் ரத்தம் எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு 3 ரத்தம் 3-4 எடுக்கிறாங்க மேடம். சரிமா. எடுத்து எனக்கு அது அது மனசுக்கு சரியா இல்ல. ஹெர்போக்ளேஸ் போனோம். எப்படி போனா அங்க நாட்டு வைத்தியம் அங்க வந்து பால் குடிக்க கூடாதுன்னு, அது பால் குடிக்க கூடாது நல்லதா கெட்டதா தெரியல மேடம், அதுக்கோசம் கேக்குறேன். சரிமா. சோ மோஸ்டா வந்து பயத்தை ஃபர்ஸ்ட் விடுங்க, சரியா? இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தைராய்டு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? ஸோ பயத்தை ஃபஸ்ட்டு விட்டுட்டு முறையான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும். மனதைரியம் ரொம்ப அவசியம். சித்த மருத்துவத்தில் தைராய்டுக்கு வந்து நல்ல மருந்துகள் எல்லாமே இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல், உங்களோட உணவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உணவுலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவாய்ட் பண்ணுறது அவசியம். இப்போது குழந்தை வந்து நீங்கள் மாசமாக இருக்கும்போது உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சா? எதுவும் இல்லை மேடம், எனக்கு எதுவும் இல்லை. சரிம்மா. சரி, ஓகே. மோஸ்ட்டாக வந்து இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், அதாவது கோஸு, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்லுப்பும் இந்துப்பும் யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு எப்படி யூஸ் பண்ணோன்னா முருங்கைக்கீரை போட்டு லைட்டாக வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்துகிட்டு அந்த உப்பு வந்து உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி இந்து உப்பு எல்லா கடைகளிலும் இப்போ கிடைக்குது, இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அயோடின் லெவல் வந்து நமக்கு நார்மலுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும்.
அதே மாதிரி வெயிலில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பால் எடுத்துக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், பட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பால் வந்து சுத்தமான பசும்பாலா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சுத்தமான பசும்பால், கறவை மாட்டுப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு 100% அந்த பால் தானா அப்படின்னு கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதை தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோர் கொடுத்துக்கோங்க. மோர் கொடுக்கும்போது நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு ரத்தத்தில் வந்து கால்சியமோட லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை நமக்கு எக்ஸசிவான கால்சியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தைராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு போன்ஸில் வந்து டெபாசிட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கால்சியம் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதே தைராய்டு ஹார்மோன் வந்து போன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கால்சியம் எடுத்துகிட்டு போய் பிளட்டில் கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் தைராய்டு ஹார்மோனுக்கும் நம்மளோட கால்சியமுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஸோ கால்சியம் சத்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வாழ்நாள் முழுதும் வந்துட்டு எல்லா விதமான சத்துக்களும் வந்து ரொம்ப அவசியம். இந்த வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த உணவும் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. நோய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும் பத்திய மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த நோய் கியூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான உணவுகளும் எல்லா விதமான அறுசுவை உணவுகளும் நம்ம லிமிட்டேஷன்ஸோட, எல்லாத்துக்குமே அளவுகள் இருக்குது, லிமிட்டேஷன்ஸோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு பால் கொடுக்கலாம். பேக்கெட் பால்ஸ் இல்லாமல் கறவை மாட்டு பாலாக பசும் பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் மோர் நிறைய கொடுத்தீங்கனாலே குழந்தைக்கு ரொம்ப நல்லது. இதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்கம்மா. வேலூர்லேயே நம்ம ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து தைராய்டு வந்து நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம், பயப்படாதீங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ராகவ் பேசுறேன், விழுப்புரம் மாவட்டம் மிருதாச்சலத்துல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க மதருக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு? அவங்க வயசு 65 மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு 10 இயர்ஸாவே இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேடம். இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ரொம்ப நடக்க கஷ்டப்படுறாங்க. சரிங்க சார். மாடிப்படி ஏற ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். ஓகேங்க சார். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ மோஷன் பிரச்சனை இருக்குங்களா? இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது மேடம். சரி, மற்றபடி அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக நடக்கிறாங்க இல்லையா? அவங்களோட வேலைகள்லாம் அவங்களே செஞ்சுக்கிறாங்களா? ஆ, அவங்க வேலைகள்லாம் செய்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான நியூட்ரிஷியஸான பேலன்ஸ்டு டயட் வந்து கொடுக்கறது அவசியம், சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த வயதுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே கொடுங்க. அவங்க சர்க்கரை நோய் இருக்குங்களா? இல்லை மேடம். இருக்குங்களா? சுகர் இல்லை மேடம். இல்லை. சரி, அப்போ வந்துட்டு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. நிறைய கீரை காய்கறி பழங்கள் இது மூணும் கொடுங்க. பழங்கள் கொடுக்கும்போது சூரியன், அதாவது வெயில் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் கொடுக்கணும். நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. காலையில் வந்துட்டு நமக்கு சூரியன் இருக்கும் பொழுது நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சூரியன் மறைகிற டைமில் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு சளி அதிகமாக பிடிக்கும். அதனாலேயும் மூட்டுகளை வந்து வலிகள் ஏற்படும். ஏன்னா உடலில் வந்துட்டு கோழி அதிகமாக இருக்கும்போது, அதாவது கபம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும்போதும் நமக்கு வலிகள் ஏற்படும். ஸோ இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா கடுக்காய்த்தோல் மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு போதும். கடுக்காய்த்தோலை கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம். இல்லை பொடியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் கொடுங்க. அதே மாதிரி தண்ணி எப்போ கொடுத்தாலும் வெதுவெதுப்பான தண்ணி உள்ளுக்கு கொடுங்க. குளிக்கிறதும் அவங்க சுடுதண்ணிலே குளிக்கிறது அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு உணவில் வந்துட்டு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் பிரண்டை சேர்த்துக்கோங்க, முடக்கச்சான் கீரை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை இல்லைனா எள்ளு வந்து பொடி பண்ணிவிட்டு பனவெல்லமோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போன்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதும் நல்லது, உளுந்து சேர்த்துக்கிறதும் நல்லது. உளுந்து களியோட நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைனோவெல் ஃப்ளூயிட், அதாவது நமக்கு அந்த ரெண்டு ஜாயின்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃப்ளூயிடும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், தசைகளும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எள்ளு உருண்டு உளுந்து நல்லெண்ணெய் இது மூணு காம்பினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏஜ் குரூப்புக்கு நல்லாவே வந்து அவங்களுக்கு பாடி ஸ்ட்ரென்தன் ஆகி வரும். இதில் சப்போஸ் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் விழுப்புரமில் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
லட்சுமி பேசுறேன் மேம், பாண்டிச்சேரியிலிருந்து. ஓகே லட்சுமி, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாவுக்கு வந்து வயசு 50 ஆகுது மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாக்கு வந்து 50 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. அவங்களுக்கு வந்து குதிகால் வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பாதம் வந்து கால் வந்து கீழே வச்சு நடக்கவே முடியல, குற்ற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. பாதம் எரிச்சலும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிம்மா. சுகர் இருக்கா? சுகர் இன்னும் டெஸ்ட் பண்ணல மேடம். சரிம்மா. வேற என்ன தொந்தரவு எல்லாம் இருக்கு? யூரின் அதிகமா போகுதுங்களா? வேற என்ன பிரச்சனை இருக்கு உடம்புல? யூரின் வந்து அதிகமா போகுது, அதுவும் நைட் டைம்ல தான் ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்றாங்க மேடம். தண்ணி வந்து அதிகமா தண்ணி தாக்கம் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா சுகர் டெஸ்ட் பண்ணி பாக்குறது அவசியம் சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகமா தண்ணி தாகம் எடுக்கும். ஏன்னா யூரின் வந்து போயிட்டே இருக்கிறதுனால பாடிக்கு வந்து நமக்கு டீஹைட்ரேஷனால தண்ணி தாகம் அதிகமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாஸ்டிங், பிபி, ஹெச்பிஏஒன்சி இந்த மூணு டெஸ்ட்டும் பண்ணுறது அவசியம். இல்லைன்னா ரொட்டீனாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொட்டீனாக டெஸ்ட் பண்ணிக்கிறது அவசியம். கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் பாருங்கள். ஸோ அதில் கண்டிப்பாக இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி இந்த குதிகால் வலிக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு செங்கல் கிடைக்கும் இல்லையா, ஸோ செங்கல் வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எருக்கும் இலை ஒரு 5-லிருந்து ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அந்த செங்கல் மேலே வந்துட்டு எருக்கும் இலையை வந்துட்டு விளக்கெண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த இலை மேலே இந்த பாதம் வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு செங்கல், அதுக்கு மேலே வந்து எருக்கும் இலை, அதுக்கு மேலே பாதம், எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாதம் வச்சுக்கோங்க. ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹீட் எக்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்கின்ல கொப்பளம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குமா, இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நொச்சி இலை, நொச்சி இலையை வந்துட்டு 1-2 இடித்து ஒரு துணியில் வந்து பொட்டலை மாதிரி கட்டி எண்ணெயில் வந்துட்டு சூடு பண்ணி சூடு பண்ணி அந்த பாதத்தில் வந்து ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரியில் ஆஜார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வர்ம சிகிச்சையும் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 2-3 சிட்டிங்ஸ் வர்ம சிகிச்சையோட உள்ளுக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்யூர் பண்ணிக்கலாம். இதை பற்றி பயப்படாதீங்க. ஓகேம்மா, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிரியா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 22. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. ஆ வணக்கம் மேடம், சொல்லுங்க. என்னோட பேர் பிரியா, வயசு 22 மேடம். சரிம்மா. வெயிட் அதிகமா இருக்கேன். சரிம்மா, எவ்வளவு இருக்கீங்க, எத்தனை கிலோ இருக்கீங்க? 70 கிலோ மேடம். ஓகேம்மா, பீரியட்ஸ் ரெகுலரா? ஆ பீரியட்ஸ் மாசம் மாசம் கரெக்டா வந்துரும், ஆனா 2 நாள் 1 நாள் தான் நான் வருது. சரிம்மா, தைராய்டு பிரச்சனை இருக்கா, பிசிஓடி இருக்குங்களா? அதெல்லாம் இல்லை மேம். செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணல இல்லையா? சரிம்மா. ஸோ அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி எடுப்பீங்க? நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுப்பீங்களா? சிப்ஸு, ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் எடுப்பீங்களா? ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் சரிங்களா? நமக்கு உடலுக்கு அது எல்லாமே வந்து எதிர்மறையாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு மைதா பேஸ்டு ஃபுட்டு, பிஸ்கெட்ஸு, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்தணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பிசிஓடினால வெயிட் கெயின் ஆயிருக்கா, இல்லை தைராய்டுனால வெயிட் கெயின் ஆயிருக்கா, இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வெயிட் வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி கரெக்டான ப்ராப்பர் டைமுக்கு தூங்குறது இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறி இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நார்மலாக தூங்க வேண்டிய நேரம், கரெக்டான டைமுக்கு வந்து உணவு எடுக்கக்கூடிய நேரம், அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறது, எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ், மோஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக போகிறது, இது எல்லாமே ரெகுலராக இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பிரபஞ்சத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து நார்மலாக இருக்குது. கரெக்டான டைமுக்கு சூரியன் உதயமாகுது, கரெக்டான டைமுக்கு அதோட இயற்கை வந்து அதோட வேலைகள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு, நம்ம அதுக்கு டோட்டலாக எதிர்மறையாக வேலை செய்கிறோம். ஸோ அந்த இயற்கையோடு நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு வியாதிகளும் வராது. ஸோ ஒரு முறை ஆஜார் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், டி நகர் அபிபுல்லா ரோட்டில் இருக்குது.
ஸோ என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வெயிட்டும் நல்ல நார்மல் ரிடக்ஷன் கொண்டு வந்துடலாம். மாதம் மாதம் நீங்கள் மெடிசன்ஸோட வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேபி சொல்லலாம், சின்ன பேபி பேசுகிறேங்க. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கெடுத்துரிச்சுக்க போகிறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? உங்களோட வயசு என்ன? வயசு 34ங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வயசு 34ங்க, வெள்ளப்பட்டுது. சரிம்மா. அந்த இடத்துல அரிப்பாக இருக்குதுங்க. ஓகேம்மா, இடுப்பு வலி இருக்கா? வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குங்களா? இல்லை, ஏதாச்சும் ஒன்று இடுப்பு வலிக்குங்க, மீறி மாதிரி இருக்கிறதுங்க. சரிம்மா, இடுப்பு வலி இல்லை இல்லையா? ஏதாச்சும் ஒரு நேரம் வலிக்குங்க மேடம். சரிம்மா, ஸோ இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த வெள்ளப்படுறது? அதுவும் ஒரு வருஷமாக இருக்குதுங்க. சரிம்மா, சுகர் இருக்குங்களா? படும், அப்பப்போ படுங்க, அப்போ சரியாக போயிடும். சுகர் இருக்குங்களா? இல்லைங்க மேடம். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? சுகர் டெஸ்ட் இப்போ தான் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். சரிம்மா, ஓகே. உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குமா, சூடாக இருக்க மாதிரி இருக்கா? பயங்கர ஹீட்டு தாங்க மேடம். இதம்மா முக்கிய காரணம், சரிங்களா? ஸோ நம்ம வெள்ளப்படுறதுக்கு அதுக்குரிய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். உடலோட உஷ்ணத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த வெள்ளப்படுறது நின்றுடும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இயல்பாக வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முறை. பட் உடலில் வந்துட்டு ரொம்ப உஷ்ணம் அதிகமாகும்போது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் பித்தம் வந்து மேலோங்கி இருக்கும், பித்த நாடி வந்து மேலோங்கி இருக்கிறதுனால வெள்ளைப்படுற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா தலை தலை தலைன்னு எண்ணெய் அப்படியே ஒழுகிற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெது வெதுப்பான வெந்நீரில் தான் குளிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பகலில் வந்து தூங்கக்கூடாது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், முக்கியமாக ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி பகல் முழுதும் வந்துட்டு எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், பாடியில் இருக்கிற ஹீட் நல்லாவே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனைகளும் நல்லாவே குறையும். அதே மாதிரி தண்ணி வந்து கால்குலேட் பண்ணி ஒரு 3-3.5 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய மோர் குடிங்க. கற்றாழை ஜூஸ் வந்து நல்லாவே பித்தத்தையும் குறைக்கும், சூட்டையும் குறைக்கும். கற்றாழை வந்து நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு மாதிரி இருக்கும், அது 9 முறை வாஷ் பண்ணும். இந்த சுத்தி முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாக வாஷ் பண்ணாமல் எடுக்கிறவங்களுக்கு அல்சர் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் மாதிரி பண்ணி குடிங்க, நல்லாவே ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாடி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹீட் குறையணும்னா தொப்புளில் வந்துட்டு விளக்கெண்ணெய் தேய்க்கிறது அவசியம். அது கூட கால் பெருவிரலையும் அப்ளை பண்ணணும். இது நைட்டு வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து உடல் சூடு கனம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளைப்படுறது நல்லாவே குறையறதுக்கு நாட்டு மருந்து கடையில் மருதோன்றி இலை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பரங்கிப்பட்டை, பரங்கிப்பட்டை மூலிகை வந்துட்டு காலையிலையும் நைட்டும் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்படுறது நல்லாவே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். தொடர்ந்து 3 மாதம் பரங்கிப்பட்டை பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த வெள்ளைப்படுறது நிற்கும். உடல் சூட்டை வந்து குறைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சசிகலா. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். இப்போ யாருக்காகம்மா கெடுத்தரிச்சுக்க போறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைங்க மேடம் கொஞ்சம். ஓகே, உங்க வயசுமா? என் வயசு வந்து 59. பேசலாமா? கால் சொல்லுங்கம்மா. வணக்கம். என் கால் வந்து மூட்டு வழியா கொஞ்சம் ஒரு நாள் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி கால் மூட்டு வலி இருந்தது. சரிமா. இப்போ வந்து அந்த சுமார் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நடக்கிறேன். பல்லு கிட்ட இருந்து நரம்பு போற வழியில ரொம்ப வலிக்குது. ஒரு நாள் தைராய்டு பிரச்சனால இருக்குமோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு அபிப்பிராயம். டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண தைராய்டு இருந்தது, அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அதை குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா தைராய்டு இல்லைங்கிறாங்க, குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நரம்பு வலி வந்து ஒரு 10 நாளா இருந்ததுங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 4 நாளா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தெரியல எனக்கு. ஓகேம்மா, யூரின் நார்மலா இருக்குங்களா? யூரின் மோஷன்ல நார்மலா இருக்கா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லைங்க மேடம்.
சரிம்மா. இந்த மாத்திரைங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மோஷன் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதுவுமே இப்போ இல்லைங்க. அந்த மோர் ஈர் குடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து குறையணும் கண்டிப்பாக. வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய அறிகுறிகள் வந்துட்டு வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான ஒரு அறிகுறி தான் இது. வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போனாலும் வாதம் வந்துட்டு மோஷன் வழியாக வெளியேறக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கணும். ஒரு 3 to 6 months எடுக்கிறது அவசியம். ரொம்ப வந்து உங்களுக்கு 5 வருடமாக இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு முறை நேரில் வந்து பார்க்குறது அவசியம். அது கூட வந்துட்டு வர்ம சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நீங்கள் சொல்கிற இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்க்கு ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். இப்போதைக்கு வந்து நீங்கள் பார்லி மட்டும் வேக வச்சு அதோடய தண்ணியை குடிங்க. ஸோ அந்த பார்லி வாட்டர் வந்து நல்லாவே பெயினையும் வந்து குறைச்சி கொடுக்கும், அதே மாதிரி உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரையும் வந்து வெளியேற்றும். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எந்தவித நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகளே நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு 3 to 6 months எடுத்தாலே போதும். நம்மளோட மருத்துவமனை மொத்தம் 20 branches இருக்குது. இப்போ நியூவாக வந்து தேனியிலும் ராமநாதபுரத்துலேயும் நியூ பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் அனைவரும் வந்துட்டு ஆரோக்கியமான வாழ்வு, பாரம்பரியமான மருத்துவம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் நிரந்தரமாக ஆரோக்கியமாக வாழணுங்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டெல்லும் கிட்டத்தட்டலையும் பேக் அண்ட் வால்.